ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஊரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனோட பேலஸ். இதுதான் அங்கே போகிற வழி. இப்போ வந்துட்டு அங்கே வந்து பேலஸ்லாம் பழைய பேலஸ் எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரங்க வந்து இருக்கும் போது வந்துட்டு அதை அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் அதை எடுத்து புதுப்பிச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல கைடு வச்சு பிக்சர்ஸ் இருக்குது, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ கட்டியிருக்க நியூ பேலஸ். இப்போ கவர்மெண்ட்டால் அதுக்கு சும்மா ஒரு வெளித்தோற்றம் கட்டப்பட்டு உள்ளது. இது சுற்றி உள்ள அதில் ஏக்கர். இங்கே நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். அந்த பிக்சர் வைஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கபி ஊமத்துறை காவலர் மூணு பேர் சேர்ந்து காட்டிக்குள்ளே கேட்டிருக்காரு. புலி இடத்துல நீங்களை பார்த்து நாய் தொட்டிட்டு சார். இந்த இடத்துக்கு வந்தோடனே முயலுக்கு தனி வீரம் வந்துட்டு தன்னுடைய முப்பாட்டினார் பேர் பாஞ்சாலன் ஆந்திரா. இந்த ஏரியா கூட உள்ளுக்காரு ப்ளஸ் குறிச்சாக்கி இந்த இடத்துக்கு பேர் பாஞ்சாலன் குறிச்சி. 1790 பதினெட்டாம் தர்பார் மண்டபம் கல்யாண மண்டபம் அந்த பொருளை கட்டி வாழ்ந்துட்டாங்க. போட்டளவு 36 ஏக்கர் 36 அடி உயரம். இப்போ இந்த காம்பவுண்டு 6 ஏக்கர் சார், 30 ஏக்கர் சைடில் இருக்குது. கட்டபொம்மன் துறைக்கும் ஆறுமுத்துமானுக்கும் மூத்த மகனை தான் கட்டபொம்மன் பழகர். இவங்க முன்னோர் வந்து ஆந்திரா பெல்லாரி, இப்போ கர்நாடகா குறிச்சி ஆந்திரா. இவங்க முன்னோர்கள், இவருக்கு வந்து இங்கே பிறக்காரு 4வது மன்னர். கூட பிறந்த தம்பி ஊமத்துறை சிவத்தையா ரெண்டு தம்பி இருக்காங்க. அதனால் அண்ணனுக்கு தான் ஆட்சி. 1790 தை மாதம் 20ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை கெட்டி பொம்மும் மூத்த மகன் கொடுத்துட்டு ஆந்திரா போயிறார். இப்போ பெல்லாரி குறிச்சி, பெல்லாரி வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்குது. அப்போ இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டு 96 கிராமம் இவருடைய கட்டுப்பாட்டில் காவல் கழகம் இருக்குது. இதில் வழிபாடு பூஜைக்காக மணிமோசம் இருக்கிறார், அதாவது அரசபை பொறுப்பேற்றுட்டு திருச்செந்தூர் முருகருடைய தரிசனம் பூஜை போகிறார். திருச்செந்தூர் டு பஞ்சாலம் குறிச்சிக்கு இந்த மாதிரி வழிபாடு பூஜை முடிச்சு தான் மக்களுக்கு நீதி உள்ளது. போலீஸார் சம முயற்சி இந்த 96 கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு ராஜாஜியூர் கட்டுரை வடக்காமல் வைக்கிறது. அதுக்கு 96 கிராமங்களை உள்ளடக்கி கட்டபொம்மன் ஊமத்துறையும் ஆட்சியும் போது வெள்ளைக்காரன் மறைகிட்டு வராங்க சார். தாசில்தார் 6 வருஷமாக பிரியாத வரை மாறி மாறி வானும் பொழியுது பூமி விழுகுது மாட்டான் கேது வரை அப்படின்னு வட்டாச்சல் தாசில்தார் அது வசனத்துக்காக இந்த சினிமாக்கு இதான் மண்ணின் பெருமை பேசி மாட்டான் கேது வரி அப்படின்னு கட்டபொம்முடைய குலதெய்வ சக்கம்மா கோயில் உள்ள இருக்கு கட்டபொம்மன் மனைவி. வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சிருக்கோமா, நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நிலைக்க போகிறோம், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு வழிபடுறாங்க. அந்த கோயில் தான் வழிபாடு. திருநாட்சன்துறை திருநாள் சொல்ற கட்டபொம்மன் ஹாலந்துறை தாசில்தாரே கைத்தாரு. இவர் வந்து திருநெல்வேலி கலெக்டர் ஜாக்சன்துறை திருநெல்வேலிக்கு கட்டபொம்மன் பேட்டியாக வர சொல்கிறார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர் சிவகாசி ஏழாயிரம் பண்ண வழியாக ராமநாதபுரம் வீரர் ஒவ்வொரு இடத்துக்கும் கட்டபொம்மன் போக்கு காட்டி அலக்கழிச்சு கடைசியில் ராமநாதபுரத்தில் பேட்டி கொடுத்தார். 1998 ரெண்டு பேருக்கும் ராமநாதபுரத்தில் 15 நாள் கழிச்சு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை உடன்படாமல் கட்டபொம்மனை சிறைப்பிடிங்கன்னு சொல்கிறார் கலெக்டர். வாழை வீசி ரெண்டு பேரை கட்டபொம்மன் தட்டி கொலை பண்ணிடுறாங்க. கலெக்டர் குறைக்க தப்பிடுறார் சார். மந்திரியார் மாட்டிக்கிறார். கட்டபொம்முடைய மந்திரியார் சிவசுப்ரமணிய பிள்ளை தானாபதி பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மந்திரி தானாபதி பிள்ளையை கைது பண்ணி திருச்சியில் உடைய சிறையில் அடைச்சிறாங்க. திருச்சியில் சிறைப்படுத்திட்டு மீண்டும் கட்டபொம்மன் தாவம் கொடுத்தாங்க. கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நான் பேச்சுவார்த்தை கட்டபொம்மன் திருச்சியில் திருச்சி கலெக்டர் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜாக்சன் போனால் தான் குளவுல காரணம் அப்படின்னு போராடி மந்திரியார் மீட்டுறார். மீட்டு வந்த பிறகு தன்னுடைய பொறுப்புகளை மந்திரியார்கிட்ட கட்டபொம்மன் ஒப்படைச்சிட்டு திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போகிறார். மாசி திருவிழா நடக்கிற நேரம் பாஞ்சாலங்குறிச்சி திருவிழாவை சேர்த்து திருச்செந்தூர் மாசி திருவிழாவுக்கு போயிடாரு. பாதி மக்களை போட்டு பாதி மக்களும் மந்திரியார் கையில் பொறுப்பிருக்கிறார். மந்திரி தானாப்புலி 3வது நாள் திருச்சியில் பட்ட அவமானத்தை பரிவாங்க வெள்ளைக்காரனுடைய களஞ்சத்தை கொண்டிருக்கார். அந்த நெல் களஞ்சதான் சிறிவை கொண்டம். சிறிவை கொண்டத்து கண்ணபுரான் கோயிலுக்கு பின்னாடி வர விடிகாருடைய களஞ்சத்தை உடைச்சி கொள்ளடிச்சதே மந்திரி தானாப்புலே கட்டபொம்மன் ஆட்களை வச்சு கட்டபொம்மன் தெரியாது. கட்டபொம்மன் திருச்செந்தூர் திருவிழா இருக்குது, பழி வந்து கட்டபொம்மன் தலைமையில் தான் நடந்திருக்கு அப்படின்னு பழி சுமக்கப்பட்டு திருச்சிக்கு தான் கொடுத்தாங்க. திருச்சி கலெக்டர் வந்து அவர் கோபத்தில் விசாரணையே பண்ணலை. கோபத்தில் 1 வாரத்துக்குள்ளே போட்டியிடுங்க சைட்டுக்கு வரன்றார். 5/9/1799 இந்த இடத்துல போட்டிட்டு வரும் சார். இவங்க ஆயுதம் நீட்டி அம்பு வாணி அதுக்கப்புறம் கட்டபொம்மன் தவறு கிடைக்கி சுரங்க பாறை வந்து மந்திரியார் சத்தம் போட்டு போர்க்களத்தில் இறங்கிறார். ஈட்டி அம்பு வாணி முடியலை. காவல்துறை வந்து மக்கள் பட முடியல, குறிப்பிட்ட மக்கள் தான் படைப்பலம் போர் செய்கிறாங்க. அதனால் போட்டியின் படைப்பலம் குறைஞ்சிருக்கு, வெளியேறாங்க. மறுபடியும் ரகசியமான பாதை அவற்றில் 2 கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்கப்பாதை ஓட்டப்படுற நீரை வித்தப்பத்துக்குங்கிறது. அந்த சுரங்கப்பாதை மந்திரியார் தான் தெரியும். மன்னர் வெளியேற்றுறாங்க. போர் நடந்துட்டுருக்கு. நட்டாத்தி நாடார் தலைமையில் வெளியேறாங்க. மந்திரியார் கட்டபொம்மன் ஊமத்துறை திருச்சி வெளியார் புதுக்கோட்டி போகிறாங்க. தூக்கிடப்பட்டு 219 வருஷம் ஆச்சு. கைதா தம்பி ஊமத்துறை சிறையில் தப்பிடுறான் சார். காடையார் கோயில் உண்மையங்குட்டி திருமயம் சிவனுடைய மருதுமலை
மீண்டும் ஒரு கோட்டை ஆறே நாளில் இந்த ஆறு நாள் கட்டின கோட்டை மாபெரும் ஜிப்ராட்டு கோட்டைன்னு பேர் சார். ஜிப்ராட்டுன்னு ஸ்பெயின் நாட்டில் இருக்க நீர்வீழ்ச்சி பாரு ஜலசந்தி அந்த மாதிரி வலிமிக்க கோட்டையை ரெண்டு ரெண்டு அமைச்சு எட்டு ரெண்டு பிடிக்காது ஆறே நாளில் ஏழாயிரம் நிகழ்ச்சி இந்த கோட்டை அஸ்வார ஃபவுண்டேஷன் உள்ள இருக்கு நீங்கள் பார்க்கலாம். பட தளபதி வெள்ளையத்தவன் வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு வளர்க்கும்போது தான் வெள்ளையத்தவன் பள்ளநாட்டில் பிறந்தவர் மதிலிச்சோர்லேருந்து காளிந்துரிய ஈட்டியம்னால் ஏது திரும்ப மூவீரை வச்சு அடிச்சார் அந்த இடிபாட்டில் இருக்கார். அவருடைய மனைவி வெள்ளையம்மாள் பாஞ்சாலும் வச்சு மக்கள் பாதி பேர் மண்டப்புரு மருதுவாண்டி வச்சு ஊமத்துற கட்டின கோட்டை மூணு மாதம் நடிச்ச ஜிப்ராட் கோட்டை அமைப்பின் ஃபவுண்டேஷன் இரநூறு மீட்டர் அந்த மக்கள் இருக்கு. கோட்டையினுடைய காவலர்கள் கொட்டிப்பகட முத்தரமோடு அருந்து சுமத்து வீரர்கள் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து கோட்டை காவலர்கள் வெள்ளைக்காரங்களை கொண்டு ரெண்டு துப்பாக்கி எடுத்துறாங்க ஈடிஎம் வச்சு தாக்கிட்டு துப்பாக்கி வச்சு சுட தெரியாது பயிற்சி இல்லை உங்களுக்கு அதனால் மாற்றி மாற்றி வைக்கிறனால வெள்ளைக்காரங்க இவங்க நேரடி ரெண்டு சூட் பண்ணிட்டாங்க. போர் நடக்கும்போது வெள்ளைக்காரங்களுக்கு கீழே போர் செய்தார் மேலே ஆட்சியை பிடிச்சன் கொடி நட்டாங்க வெட்டி விழுந்துட்டு ஆயுத கிட்டிங் அடிச்சுட்டு இருக்காரு தற்கொலைப்படை வீரர் முத முத தற்கொலைப்படை வீரர் ஆயுத கிட்டிங் அடிச்சுட்டு இருக்காரு இவருக்கு மணிமண்டம் அவங்களுக்கு தற்கொலைப்படை முத வீரர் வீரர் சுந்தரலிங்கம் அந்த பகலுக்கு ஒரு விளக்கு அந்த பகம் இருக்கு. கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை சுந்தரலிங்கத்தை கொண்டாங்க மந்திரியார சரிபட்டாங்கன்னு ஊமத்துறை நாற்பத்தஞ்சு பேர் வெள்ளைக்காரங்களை வெட்டி விட்டுறாரு ஒரே ஆடு ஒரே வாழை வச்சு ஊமத்துறை எண்ணித்தூரில் நாற்பத்தஞ்சு பேர் சாதிச்சார். சில இடங்களில் இவரும் படுகாயம் பெற்று புத்தம்மாள் பாயம்மா காயப்பட்டவங்க மருந்து போட்டு காப்பாற்றிடுறாங்க. அந்தம்மா வந்து மருத்துவமா முத்தம்மாள்னு அந்த அம்மா காயப்பட்ட வீரரையும் ஊமத்துறையும் காட்டுக்குள்ளே இந்த போர் நடந்து களைப்பில் கிடக்கிறவங்கள காப்பாற்றி இருக்கிறாங்க. ரெண்டு முறை போட்ட வந்தப்பறம் மூணாவது முறை ஏரியால போட்டையே வரக்கூடாதுன்னு கள்ளி ஆமனுக்கு எரிக்கிற தூராங்க சார். இது ஒரு வீர விளைஞ்ச பூமி கள்ளி ஆமனுக்கு எரிக்கிற உடச்சுன்னா ரெய்யற நீர் மட்டம் கிடைக்காது வறட்சி ரெண்டாவது கந்த பூமி அளிக்கப்படுது. ஊரே வளர்ச்சி கட்டின போட்டியினுடைய ஒரிஜினல் படம் லண்டன் பதினெட்டாவது விஷயத்தில் இருக்கு ஆயில் பெயிண்ட் ராமநாதபுரம் சேதுபதி அமைந்த ஒரு சரி படம் ராமநாதபுரத்தில் இருக்கு ஆயில் பெயிண்ட் வச்சிருக்கோம். நாள் கொல்லப்பட்ட வெள்ளைக்காரர்கள் சமாதி இவங்களும் பாதி பேர் இறந்துருக்காங்க இந்த கல்லறை ஓட்டப்படாருக்கு பாஞ்சா வச்சு வரல டக்ளக்கு கால்பீசன் குரூப் லீடர் கல்லறை அவுட்ரில் இருக்கு சார் வீட்டு சேர்க்கப்பட்ட கல்லறை இந்த வடமேற்கு திசை ரெண்டு கிலோமீட்டரில் இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பொன்னியல் துறை வச்சுருக்காங்க. கடைசியில் மந்திரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் ஓட்டப்பட்டிருக்காங்க நாங்களாவத்தில் அறுபது வச்சு மந்திரியார் கூட குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்புறம் தான் கோட்டையிலே மாண்டிருந்தால் தனி பேர் கிடைச்சிருந்தவர் தானாபுரி சுந்தர்லிங்கம் இரஜக்கம்மா சந்தேகம் ஏழு ஆட்சி இப்போ பார்த்துட்டு இருக்கிற கோட்டை மூணாவது முறை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடம் கல்லுக்குமலை வாஞ்சிமணியாச்சி ஆஸ்கான் துறையை சூட் பண்ண ரயில்வே டிசன் வாஞ்சிநாதன் வினையாச்சி மணல்மேடு மாதா கோயில் முனப்பாடு கல்லுகுமலை ஒம்பது நவதிருப்பதி சிறுகுண்டத்து கோயில் சுந்தலக்கரை வெட்கலமுடி விஷ்ணு கோயில் மாதனுடைய சரணாலயம் வெள்ளாடு பாரதியார் மணிமண்டி எட்டியாபுரம் பனிமாதா போட்டி காயல்பட்டினம் பிஜி மசூதி கடற்கரை ஆட்சி கோட்டை வீரபாண்டிப்பட்டினம் கைத்தார் நடிகர் திலக ஜிவாயின் சிலை இந்த சிலைக்கு பின்னாடி தான் மண்டபருக்கு இப்போ ஒரு கோடி நாற்பது லட்சம் செலவு பண்ணி மணிமண்டம் கேட்டுக்காங்க. வேம்பாலத்து பக்கத்தில் புளியம்பட்டி பக்கத்தில் மலைக்கோயில் உமரப்புலர் கோடி எட்டியாபுரம் குலசேர்பட்டினம் விஞ்ஞான குட்டவர் வனதிருப்பதி திருச்செந்தூர் சூரசம்பர கடற்கரை இந்த தென்பக்கம் டூரிஸ்ட் பிளேல ஒரே கல்லு ஒரே கல்லு சுமாதான வாழ் வீட்டு வந்து நாலரை டன் கழிவு வாய்ப்பு இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒன்றரை கிலோ ஒன்றரை டன் இருக்கு கூட பிறந்த தம்பி ஊமத்துறை பட தளபதி நட்டாத்தி நாடார் முள்ளப்பட்டி முத்தப்பனைக்கர் செல்லை ஆசாரி பட்டிப்பாடு முதல் கூட பழனி புலவர் ரெட்டியார் யாதவர் வாயு முதலியார் பகுந்தூர் செட்டியார் மூப்பன்னர் முதலியர் பட்மோச்சியர் ஐயர் பதினெட்டு சமுதாயத்துக்கும் அரவணப்பில் இதுதான் நீதிமன்றம் கோட்டை ரெண்டு முறை இருந்துச்சு இப்போ கோயில் சைட் இருக்குது பழைய கோட்டை கட்டடங்கள்லாம் முப்பத்தாறு ஏக்கர் கட்டணம் அஞ்சாவது தலைமுறை உள்ள குடியிருப்பு மூணு ஏக்கர் நிலம் ஒரு வீடு உங்களுடைய அம்சம் இது வந்து இருபத்தி நாலு கோட்டை நமக்கு எண்ணூறு கிராம் அது எட்டு கிலோ இது எண்ணூறு கிராம் இது நம்ம அடிக்கலாம். வாவ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க ஸ்டோரி சொல்கிறது கேட்டிங்களா. எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இப்படி ஒரு ராஜா இருந்தாருன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கிளியராக. இந்த இடம் வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனோட பேலஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பேலஸோட இடம் இது இடிச்சிட்டாங்க அந்தோட சுவடுகள்
லைட்டாக அது மட்டும் இருக்குது. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. சூப்பராக கைட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதான் வீர பாண்டிய கட்டபொம்மனோட ஸ்டாச்சு. அதில் குட்டீஸ்லாம் நல்லா ஃபேமிலியோடு போய் பார்த்தேன், நின்றுட்டுருக்காங்க. இது பீச்சு தூத்துக்குடியில். நாங்கள் அப்புறம் பீச் போயிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே துறைமுகம் போக டைம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.